பொதுப்போட்டிகளாக வினோதமான சில நிகழ்வுகள் இடத்திற்கு கொண்டு செல்லுங்கள். பெண் வீராங்கனைகளின் இதோ போட்டி ஆரம்பமாகிறது. பிஞ்சு கால்களால் துள்ளி ஓடுகின்ற இந்த வீராங்கனைகளின் வீர விளையாட்டுக்கள் வரலாறு வரலாறு. வேலு கவனமாக தனது சூவையை வழங்கிக் கொண்டிருக்கின்ற பயன்படுத்தி வழங்கிக் கொண்டிருக்கிறார். தாங்கள் திறதை காட்டிக்கொண்டிருக்கின்றார்கள். அருமையான போட்டியாக நடைபெறுகிறது. உனக்கு டைம் இருக்கம்மா, அவனை கூப்பிட கேட்க. இப்ப பெண்களுக்கு தயவு செய்து வல்வை நலன்குறி சங்கம், நீங்கள் அங்கத்துவ பத்திரங்கள் உங்களிடம் கொண்டு வந்து நிரப்ப கொண்டு வருவார்கள். உங்கள் பிள்ளைகளின் விவரம், உங்களின் விவரம் அனைத்தையும் தயவு செய்து பதிவு செய்து ஆவணமாக்கிக் கொள்ளுங்கள். வல்வெட்டித்துறை நலன்குறி சங்கம் வருடாந்தம் அடிக்கின்ற இந்த ஒன்றுகூடல்கள் அந்த அங்கத்துவ பத்திரங்கள் உங்களிடம் கொண்டு வரும் பொழுது வருடா வருடம் நீங்கள் இந்த மதிய கோஷத்தின் போது முன்னால் கொண்டு வருமாறு உங்களை அன்போடு வேண்டுகிறோம். பெற்றோர்கள் தயவு செய்து உதவி செய்யுங்கள். நிறைய வகை நிகழ்ச்சிகள் இருப்பதால் அதை நாங்கள் ஏககால ஏதோ மாடல் ஏறிட்டா ஐயா. இரண்டாவது பரிசு விஜித் லிங்கரா. மூன்றாவது பரிசு சஞ்சீவ். பஞ்சு பாருங்க வெள்ளை வாழ்வு மக்களே. நிபாச சுமீதர் புரிய
ஆரம்பமாக மாட்டாது. கொத்ரொட்டிக்கு நீங்கள் லைனில் போய் நிற்கத்தவர்களை முக்கியமான அறிவித்தல் எந்த காரணம் கொண்டும் கொத்ரொட்டி இப்பொழுது போடப்பட மாட்டாது. போடக்கடையில் நீங்கள் வரிசையாக நிற்க வேண்டாம். இந்த விளையாட்டுகளை பாருங்கள், சுவாரஸ்யமான போட்டி. இந்த தம்பதிகளுக்கான போட்டி பாருங்கள். தம்பதிகள் போட்டி இப்பொழுது சுவாரஸ்யமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதோ பாருங்கள், கொத்ரொட்டிக்கு நீங்கள் சென்று வரிசையிலே நிற்க வேண்டாம். அது இப்பொழுது ஆரம்பிக்கப்பட மாட்டாது. இப்பொழுது தம்பதிகளுக்கான அடுத்த போட்டி. பெண்கள் மைதானத்துக்கு நடுவில் நடுவிலேயும் ஆண்கள் சுற்றுவர் என்று நெருங்கிய போட்டி. நடுவில் பெண்களும் சுற்றுவரா இது ஆரம்பமாகிவிட்டது. அஞ்சலோட்டம் ஆண்களுக்கான அஞ்சலோட்டம். பெண்களுக்கான தடை ஓட்டம். ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரு ராஜாவா இருக்க ராஜாவோட மந்திரிங்க. நாலு பேரு கூஜாவா ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரு ராஜாவா மந்திரிங்க. நாலு பேரு கூஜாவா ஊர்ல சண்டை நடக்குது. நாட்டுல போர் வந்தது. போர்ல சண்டை நடக்குது. சண்டையில் குண்டு வெடிக்குது. சண்டைதான் எதுக்கு நடந்துச்சு? சண்டைதான் எதுக்கு நடந்துச்சு? காக்கா தான் படைய திருடுச்சு. அறியும் தான் பாட சொல்லுச்சு. விட்டார்கள்
சார். வருகிற மாதம் 13ஆம் தேதி ஆகவே பெண்களுக்கான அணிகளுக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. இதோ இறுதி இரண்டாவது செமிஃபைனல் கட்டத்தின் இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கின்றோம். ஓல்ட் பாய்ஸ் மற்றும் ஈழம் பிளட் ஆக இரண்டு அணிகளும் இதோ மைதானத்தில் கைதிகளுடன் தயாராகிவிட்டார்கள். நடுவர்களின் சமிஞ்சை சிக்கலுக்காக இதோ காத்திருக்கிறது இரண்டு அணிகளும். தண்ணீர் தந்தவர்கள் இப்படி எல்லாரையும் நாங்கள் குறிப்பிட விரும்புகின்றோம். ஆகவே அனைவருக்கும் எமது ஊர் மக்கள் சார்பாகவும் இந்த வேளையில் நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். 7 முதல் 9 வயதுக்குட்பட்டவர்களுக்கான போட்டிகள் பரிசை பெறுகிறார்கள். 50 மீட்டர் ஓட்ட ஆண்கள் பிரவீன் சுதன் முதலாம் பரிசு, பிரவீன் சுதன் முதலாம் பரிசு, ராகுல் ரவீன்குமார் இரண்டாம் பரிசு, ராகுல் ரவீன்குமார் இரண்டாம் பரிசு, சித்தன் வர்ணராஜ் மூன்றாம் பரிசு, சித்தன் வர்ணராஜ் மூன்றாம் பரிசு. சித்தன் வர்ணராஜ் எங்கிருந்தாலும் உடனே வாருங்கள் மேடைக்கு. குழு சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன்.